ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெள்ளிக்கிழமை வாரத்தோட இறுதி நாள் ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்கிற கம்பெனியை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நாலேஜ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரெயிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிற லெவல்ல ஒரு புள்ளிகளுக்கு மேல மட்டுமே உயர்ந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அதோட சப்போர்ட் லெவலில் கட் பண்ணிடுமோ அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல மார்க்கெட் எண்ட் ஆகும்போது பாசிட்டிவாவே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நிப்டி பிப்டிய தவிர மற்ற எல்லா இண்டைசஸுமே நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம் மிட் கேப் ஸ்மால் கேப் அதே மாதிரி இண்டைசு செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே இன்னைக்கு டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் செக்டார் எழுபத்தி ரெண்டு புள்ளிகளுக்கு மேல டவுன் ஆகி இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஆட்டோ செக்டர் பினான்ஸ் சர்வீஸ் எஃப்எம்சிஜி மீடியா மெட்டல் பார்மா பிஎஸ்சி பேங்க் பிரைவேட் பேங்க் எல்லாமே நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஐடி மட்டும் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளிகள் பாசிட்டிவா பதினாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு சோ அதர் இண்டைசஸ் பார்க்கும் போது நிப்டி கமாடிட்டிஸ் நிப்டி எனர்ஜி அதுக்கப்புறமா வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தாலும் நிஃப்டி இன்ஃப்ரா எம்என்சி எல்லாமே டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு சோ இதுக்கு பேசிக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட்டோட முக்கியமான லார்ஜ் கேப் பங்குல இருக்கிற சன்ஃபார்மா மோர் தென் தேர்ட்டீன் பெர்சன்டேஜ் வந்து டவுன் ஆனது இன்னைக்கு நிப்டி பிப்டியோட டவுனுக்கு பேசிக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் மார்க்கெட் நகர்ந்ததுக்கு காரணம் அதை நம்ம அடுத்த வீடியோல வீக் வைஸ் வீக்லி வைஸ் மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கறத செக் பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பார்க்கலாம் இன்னைக்கு நிஃப்டி பிப்டி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி பத்தாயிரத்தி பத்தாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஹாய் வரைக்கும் போயிருந்தாலும் பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாம பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இந்த நிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மார்க்கெட்டை ரீசன்ட் டேஸாவே பார்த்துருக்கலாம் ஸோ ஒரு டவுன் ஒரு அப் ஒரு டவுன் ஒரு அப் இந்த மாதிரி க்ளோசிங் ட்ரெண்டில் நடந்துட்டு இருந்தது ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் கண்டினியூவா ஒரு புல்லிஸ் டைமண்ட் அப்படின்னு இந்த வீக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம செக் பண்ணியிருந்தோம் லைக் பொங்கல் அன்னைக்கு திங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் வந்து நகர்த்தி கொண்டு போன அந்த மூமெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த நகர்வுகள் பாசிட்டிவிட்டியா இருக்கும்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில இன்னைக்கு சன்ஃபார் சன்ஃபார்மா நியூஸ் அப்புறமா வந்து பேசிக்கான சில சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மார்க்கெட்டை ரொம்ப பெரிய நிலைமைக்கு ஏத்தாம ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன்ல இருக்கு ஸோ டெக்னிக்கல் அதுக்கப்புறம் சனி ஞாயிறு இந்த விடுமுறை அதுக்கப்புறமா நிப்டி பிப்டியில க்ளோஸ் ஆன முக்கிய பங்குகளோட ரிசல்ட்ஸ் இதை பொறுத்து சிங்கிள் மார்க்கெட் எப்படி இருக்கும் கணிக்கலாம் நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் டாப் டாப் லாசஸ் ரிலையன்ஸ் விப்ரோ கோடாக் பேங்க் ஹிண்டால்கோ ஹெச் சிஎல் டெக் ஓஎன்ஜிசி அத்தானி போர்ட்ஸ் வேதாந்தா பஜாஜ் பினான்ஸ் மாருதி இந்த பங்குகள் எல்லாமே டாப் கெய்னர்ஸ் ஆகவும் சன்ஃபார்மா எட்டு புள்ளிகள் இறுதியாக மார்க்கெட் முடியும் போது எட்டு பர்சன்டேஜுக்கு மேலே டவுன் ஆகி முன்னூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ நானூத்தி இருபத்தி நாலுக்கு ஓப்பன் ஆன சன்ஃபார்மா நானூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஓப்பன் ஹைலேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் முன்னூத்தி எழுபது ரூபா வரைக்கும் லோ போயிட்டு முன்னூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ சன்ஃபார்மாவை பத்தி கண்டிப்பா நம்ம பேசியே ஆகணும் டெக்னிக்கலா ஃபண்டமெண்டலா அந்த நிறுவனம் ஏன் இன்னைக்கு இறங்குச்சு அப்படிங்கிற டீட்டெயில் மார்க்கெட் அந்த நிறுவனம் இறங்க ஆரம்பிச்சு நியூஸ் வந்த உடனே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் அனுப்பிச்சிருந்தேன் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணலாமா இந்த இடத்துல வாங்கணுமா அப்படி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க ப்ளீஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதை பத்தி இன்னும் கிளியரா கிளாரிட்டியா டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்து பாரதி ஏர்டெல் ஆறு புள்ளிகளுக்கு மேல குறைந்து க்ளோஸ் ஆயிருக்கு கெயில் ஹின் பெட்ரோ எல் அண்ட் டி பஜாஜ் பினான்ஸ் சர்வீஸ் ஆக்சிஸ் பேங்க் ஜே எஸ் டபிள்யூ ஸ்டீல் எஸ் பேங்க் எச்ஆர் மோட்டார்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே இன்னைக்கு டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பாரதிய ஏர்டெல் இன்னைக்கு ஆறு பெர்சன்டேஜ் இறங்குச்சு அப்படிங்கிற நியூஸையும் நம்ம பார்க்கலாம் அடுத்து இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவா இந்த அப்படின்னு பார்க்கும்போது சன்ஃபார்மா எட்டு பெர்சன்டேஜுக்கு மேல டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு ரிலையன்ஸ் நாலு பர்சன்டேஜுக்கு மேல பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு நியூஸ் இருந்தது அதையும் நம்ம நேத்தே பாத்திருந்தோம் அதே மாதிரி ஜெட்டார்வேஸ் மூணு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட இறங்கி இருக்கு யெஸ் பேங்க் இந்துஸ்தான் நிலிவர் ஆக்சிஸ் பேங்க் பாரதி ஏர்டெல் ஐசிஐசிஐ பேங்க் இன்ஃபி மைண்ட்ரி இந்த பங்குகள் எல்லாமே வேல்யூல மோஸ்ட் ஆக்டிவா இருந்திருக்கு வால்யூம்ல ஆக்டிவா இருந்த பங்குகள் சன்ஃபார்மா அடுத்து மோஸ்ட் ஆக்டிவ் பை ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு கவனிக்க வேண்டியதுல அண்டர் ஸ்டாக்ஸ்னா பேங்க் நிப்டி நிப்டி ரிலையன்ஸ் சன் எஸ்பிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் எஸ் பேங்க் இன்ஃபி ஹெச்டிஎஃப்சி பேங்க் விப்ரோ அடுத்தது இன்னைக்கு ஹை லோ அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் எட்டு பங்குகள் ஃபிஃப்டி டூ வீக் ஹையே டச் பண்ணியிருக்கு விப்ரோ இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹையே டச் பண்ணியிருக்கு நேற்றே நம்ம விப்ரோ பற்றின நியூஸஸ் எல்லாமே பார்த்துட்டோம் அதே மாதிரி ஃபிஃப்டி டூ வீக் லோ அப்படிங்கும்போது போது இன்னைக்கு மொத்தம் அறுபத்தெட்டு பங்குகள் ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் அசோக் லீலான் பங்கு அசோக் லீலான் பங்கு ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணியிருக்கு அதே மாதிரி காதிம் இந்தியா ஃபிஃப்டி டூ வீக் லோவை அகெயின்ஸ் டச் பண்ணியிருக்கு அடுத்து கவனிக்க வேண்டிய பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராம்கூ சிஸ்டம்ஸ் பிப்டி டூ வீக் லோவா டச் பண்ணியிருக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய பங்குல முக்கியமானதுன்னா அது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட் அதுக்கப்புறம் டிபிஎல் பிளாஸ்டிக் லிமிடெட் இந்த பங்குகள் எல்லாமே ஃபிஃப்டி டூ வீக் லோவர் டச் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாமே பேசிக்காக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கிளியராக அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன் ஸோ லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாரி இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த நம்பருக்கு உங்கள் மொபைல் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு உங்கள் நம்பரை அனுப்பிச்சு இன்னும் உங்களுக்கு டெக்ஸ்ட் எதுவும் ப்ராப்பராக வரல அப்படின்னாலும் ப்ளீஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் ஏன் ஆட் ஆகலை அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் உங்களுக்கு நான் அனுப்புகிற எல்லா டெக்ஸ்ட்டும் யாரும் வந்திருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க சப்போஸ் வரலன்னா நீங்க எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க வீக் எண்ட் தானே சோ நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி டக்குன்னு ஆட் பண்ணி அந்த இஷ்யூவை கிளாரிட்டி பண்ணிடலாம் அதே மாதிரி டெலிகிராம் குரூப் நிறைய பேத்துக்கு ஆட் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி அந்த இஷ்யூ கிளியர் பண்ணிடலாம் சோ தேங்க்யூ சோ மச் அடுத்த வீடியோல இன்னும் உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் அ கிரேட் டே ஒன்ஸ் அகெயின்